ஓம் தத்குரு சாய வித்மகே வக்கரதுண்டாயத்தையும் இத்தன்னோதந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. இன்று வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி, ஓ மகா துவஸ்தாய வித்மகே பிரஜாரூபாய தீமிகி தன்னோ சைத்திர பிரஜோதயாத் ஓ மகா துவஸ்தாய வித்மகே பிரஜாரூபாய தீமிகி தன்னோ சைத்திர பிரஜோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு அதாவது வந்து மெயின், ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அப்பா அம்மா ஜாதகரை பற்றி, இதுதான் தலைப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். வணக்கம். இப்போ ஒரு ஜாதகர் பிறக்கிறார் என்றால் அப்பாவினால் சொத்து இருக்குமா அம்மாவினால் சொத்து இருக்குமா? ஜோதிடத்தில் வழிகாட்டுகிறார்கள் முன்னோர்கள். 12 ராசி இருக்கிறது. அந்த ராசியிலே சிம்ம ராசி, கன்னிராசி, துளாராசி, விருச்சிக ராசி, கும்பராசி, மீன ராசி சூரிய பகவானுடைய ராசிகளாகும். இதில் வந்து ஒருத்தர் இந்த லக்னத்தில் பிறந்து, அதாவது வந்து சிம்ம ராசினா சூரியன், கன்னிராசினா புதன், துளாராசினா சுக்கிரன், விருச்சிக ராசினா செவ்வாய், கும்பராசினா சனி பகவான், மீன ராசினா குரு பகவான். இதில் வந்து இந்த லக்னம் இதாகி, அதாவது வந்து அதுலேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி இந்த சிம்மம் கன்னி துலா விருச்சிக ராசி கும்பராசியில் மீன ராசியிலே அந்த லக்னாதிபதியாகப்பட்டவர் இருந்தால், இதே லக்னமாக அமைஞ்சு இதில் இந்த அதாவது வந்து சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம், அப்போ 6 ராசி, அந்த ராசியின் அதிபதியோ இந்த 6 ராசிக்குள்ளே ஏதோ ராசியில் இருந்தால் அப்பாவினால் சொத்து இருக்கும், இல்லை என்றால் அப்பாவினால் சொத்து இருக்காது. இது ஜோதிடத்தின் ஒரு வழி, கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு வழி. இந்த மாதிரி பார்த்தா நாம் வந்து சொல்லி பேர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, நவதேவர்கள் நமக்கு சொல்ல வைக்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரி சூரிய ராசியில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அப்பாவினால் வந்து அவருக்கு சொத்து கட்டாயமாக இருந்தே தீரும். சரி, அம்மாவினால் சொத்து இருக்குமா? இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, இது வந்து அம்மாவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம், அம்மா ஜாதகர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து மேலே சொன்ன அமைப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் அப்பா சொந்தத்தினால் அந்த ஜாதகனுக்கு சிறப்பு உண்டு. அப்பா சொந்தம்னா அப்பா வந்து கூட பிறந்த அத்தை இருக்கலாம், அப்பா பங்காளிகள் இருக்கலாம், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பங்காளிகளால் சிறப்பு உண்டு என்பது ஜோதிடத்தில் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ள உண்மை. சரி, இப்போ அம்மாவுக்கு வருவோம். அம்மாவை சார்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, கடகராசி, தனுசு ராசி, மகர ராசி, இந்த 6 ராசிகளும் லக்னமாகி அந்த லக்னாதிபதியாக சொல்லப்படக்கூடிய கிரகம், இதில் ஏதோ ஒன்று லக்னமாக அமைஞ்சு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், தனுசு, மகரம் இந்த ராசியிலே இருந்தால் அது எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம், எந்த அமைப்பு இந்த அதாவது இந்த 6 ராசிக்குள்ளே அப்படி இருந்தவங்க வந்து முதல்ல அம்மா வழி சொந்தம் நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் அம்மா வழி சொந்தம் நல்லா இருக்கும்னா உறவு பிரியாமை இருக்கும். பணக்காரராகவும் பிறக்கலாம், இல்லாதவங்களாகவும் பிறக்கலாம். ஒரு குடும்பத்தை பார்த்ததுன்னா அவங்க சொத்து சுகம் இல்லாட்டி அவங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நினைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு கம்மியாக சம்பாதிச்சால் ஒரு நிறைவாக இருக்குது அந்த குடும்பம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய. அம்மா வழியில் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து பல நன்மைகள் உண்டாகும். அதுக்கு தான் கடவுளே சொல்லியிருக்கிறார், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. அப்போ இந்த மாதிரி பிறந்திருந்தாங்கன்னா அம்மா வழியில் இருக்கக்கூடிய ஆதரவு அந்த ஜாதகருக்கு உண்டு, இல்லை என்றால் கிடையாது. அது எந்த திசை பற்றி நடந்தாலும் சரி, இந்த மாதிரி லக்னம், லக்னாதிபதி அல்லது சந்திரன் இந்த 3 பேரும் மேற்கூறிய அமைப்பில் இருந்தால் மட்டும் அப்பாவினால் சொத்து உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று கூறப்பட வேண்டிய ஒரு ஜோதிட அமைப்பு. இப்போ ஒரு ஜாதகர் பிறக்கிறார்னா வளர்பிறை சந்திரன் நல்ல
ராசியில் இருக்கணும், இது பொதுவான பலன். அதே மாதிரி சுபரால் பார்க்கப்படணும், அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அரிஷ்டம், அரிஷ்டம் அப்படின்னா ஆபத்து, ஆபத்தை வந்து வராது. அதே மாதிரி வந்து சுக்கரன் வந்து பார்த்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் எந்த ஒரு சின்ன பாதிப்பு வராது வராதுன்னு. அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு சந்திராஷ்டம் தண்ணிக்கு போனால் அந்த மாதிரி வந்தால் வந்தாதா, இந்த மாதிரி மற்றபடிக்கெல்லாம் வர்ற அளவுக்கெல்லாம் இல்லை. அவர் அதாவது வந்து அவருடைய பிறந்ததுலேருந்து ஆயுள் வரைக்கும் அவர் வந்து எந்தெந்த இதில் நல்ல ஒரு அமைப்பு. புத பகவான், சுக்கர பகவான், குரு பகவான் இவர்களில் யாரோ ஒருத்தர் பலமாக இருந்து கேந்திரத்தை அடையணும். அப்புறம் அந்த மாதிரி கேந்திரத்தை அடைஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து அரிஷ்டம்ங்கிறது இல்லை, அரிஷ்டம்னா ஆபத்து கிடையாது. சந்திர பகவான் சத்திர வீட்டு, அதாவது வந்து எதிரியினுடைய வீட்டில் இருந்தாலும் குரு பகவான், புக பகவான், புத பகவானுக்கு வந்து திரஸ்கோணம் இருக்குது, சுக்கர பகவானுக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பாம்பே கடித்தாலும் அவங்களுக்கு பாதிப்பில் இருந்து அவங்க உறுதியாக தப்பிச்சிருவாங்க, சந்திரனுக்கு மட்டும் இது பொருந்தும். அதே மாதிரி வந்து வளர்பிறை சந்திரன், ரெண்டு சுபகிரகம் இருக்கணும், வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுக்கு ரெண்டு சுபகிரகங்கள் இருந்தால் அவருக்கு வந்து பாம்பின் கூட்டத்தை கருட நாசத்தை செய்வது போல் எந்த விதமான தோஷங்கள் கிடையாது. சரி, சந்திரனை ஆறில் மறைஞ்சு போச்சு, சந்திரனை வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறது மிக மிக தப்பு. வளர்பிறை சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தால், அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்த எட்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு சந்திரனால் பாதகம் கிடையாது என்பது ஜோதிட விதி. குரு பகவான், சந்திர பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான் இது எல்லாருமே அதாவது சுபர் வீடுன்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்குது, அல்லது வந்து சுபரனுடைய திரஸ்கோணம் அமைஞ்சிருந்தால் சரி, அவர் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சர்வசாதாரணமாக தப்பிச்சு வந்துடுவார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதே மாதிரி வந்து அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் சுபக்கிரங்கள் ஆகிய அதாவது வந்து சுக்கிரன், புதன், குரு யாரோ ஒருத்தர் நின்றிருந்தா கூட அவங்களுக்கு வந்து எந்த தோஷம் இருந்தாலும் பாதிப்பு வராது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்பாவினால் சொத்து இருக்குமா, அம்மாவினால் சொத்து இருக்குமா, ஜோதிடத்தில் சொல்கிறதுக்கு உண்டான வழி, உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குதான்னு பார்த்துங்க. மனசன் வந்து என்ன பண்ணுறது, நாம் பிறந்தாச்சுன்னு அனுபவிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி வந்து லக்னத்துக்கு 3/6/11 வந்து ராகு பகவான் இருந்து சுபக்கிரகத்தால் பார்க்கப்பட்டால் அவருக்கு வந்து எந்த தோஷம் இருந்தாலும் சர்வசாதாரணமாக நீங்கிவிடும். அதே மாதிரி வந்து அவர்கள் பிறந்தபோது சீர்சோதை ராசி, அப்போ சீர்சோதை ராசின்னா என்ன, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம். அதே மாதிரி வக்கரம் இல்லாமல் அஸ்தமனம் இல்லாமல் அந்த ராசியில் இருந்து பிறந்திருந்தார்னா அவருக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக சுபம்தான், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பிறந்தபோது சுபகிரகம், சுபகிரகத்தின் பார்வை பெற்று யுத்தத்தில் ஜெயம், அது வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். பெருங்காற்று மரங்களை போல் எல்லா அரிஷ்டங்களையும் நாசம் செய்யும், அதுக்கு கணக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். யுத்தத்தை பற்றி கணக்கு போடணும்னா ஜிஜிராஜன் உடைய கணிதத்தில் இருக்குது, இன்னும் நிறைய கணிதங்கள் இருக்கிறது, அது வந்து யுத்தத்தை பற்றி போட வேண்டும், இன்னும் ஒரு மாதம் ஆகும், ஆனால் சிறப்பு வீடியோ தான் இனிமேல் வரும். அதே மாதிரி வந்து வளர்வெளி சந்திரனால் ஒரு ஜாதகத்தில் பிறந்திருந்தார்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஜெயிச்சு வந்துடுவார். அதுக்காக வளர்பிரிய தேய்பிரிய சந்திரனாலும் இருந்தாலும் அதற்காக வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் எந்த பாதிப்பும் வராது. வளர்பிரிய சந்திரனாக இருந்ததுன்னா அந்த ஜாதகனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு இது வருது, அந்த ஜாதகம் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்பதை உறுதியிட்டு கூறலாம். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஷேர் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதவருடன் இன்னும் சிறப்பு வீடியோ அடுத்தபடியாக தொடரும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், தங்கவேல் கவுண்டர்.